الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹனுடைய ரசூலோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய நேசர்களாக திகழ்கின்ற உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அதன் முதற்கட்டமாக அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இரண்டு தினங்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹனுடைய வாழ்வின் பல முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க நமக்கெல்லாம் அதிகம் படிப்பனைக்குரிய சம்பவங்கள் இன்றைக்கும் நினைவுறுத்தப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹனுடைய தீனை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய ஈமானுக்கு நம்முடைய இஸ்லாத்திற்கு நாம் பின்பற்றுகின்ற இந்த கொள்கைக்கு மிகப்பெரிய சவாலாக பல்வேறு வகையான சோதனைகளும் துன்பங்களும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று. காரணம், இஸ்லாத்தை கொண்ட யாராக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் சோதிக்கப்படாமல் அவர்கள் நிச்சயம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படவே மாட்டார்கள். அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று நாம் முன் வருகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹுவை பயந்து நாம் நடக்கின்றோமோ, எந்த அளவுக்கு நரக நெருப்பிலிருந்து முழுக்க முழுக்க நாம் ஒதுங்கி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதற்கேற்றவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிப்பான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் யாரை அளவுக்கு அதிகமாக விரும்புகிறானோ அவர்கள் அதிகம் அதிகம் சோதிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப அவரவர்களுடைய ஈமானுக்கு ஏற்றவாறு, தக்குவாவுக்கு ஏற்றவாறு, இஸ்லாத்தினுடைய பற்றுதலுக்கு ஏற்றவாறு சோதனைகள் பல கட்டங்களிலே இருப்பது யதார்த்தம். அந்த வரிசையில் பொருளாதார ரீதியாக அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம், நோய் நடிகளை தந்து உடல் ரீதியாக அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம், மனைவி மக்களிர்களின் மூலம் அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், நாம் வாழுகிற சமூக மக்களின் மூலமாக கூட சோதிக்கப்படலாம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், அல்லாஹும் அல்லாஹுனுடைய ரசூலும் அல்லாஹுனுடைய மார்க்கமும் அல்லாஹுனுடைய வேதமும் எதை நமக்கு போதிக்கின்றதோ அவைகள்தான் நமக்கு தேவை என்று உறுதிபட ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல, இது ஒரு சாதாரண வார்த்தையும் அல்ல. அப்படி ஒரு நிலை நம்முடைய சமூகத்தில் நமக்கு யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் நாமெல்லாம் இஸ்லாத்தை விட்டே சென்று விடுவோமோ என்கிற அளவுக்கு அந்த சம்பவம் வரலாற்றில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் அப்துல் ரஹ்மான், இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பத்ரு போருக்கெல்லாம் பிறகு, பத்ரு போர்க்களத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றே மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அவருடைய தாய், அவருடைய மகள், அவருடைய மகன் அப்துல்லா குடும்பமே ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு உதவினார்கள் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் பத்ரு போர்க்களத்தில் தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக எதிரணியில் இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் பத்ரு போரை குறித்து நம்முடைய இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஒரு தினம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இவர் அந்த பத்ரு போர் முடிந்து இஸ்லாத்திற்கு வந்த பிறகு தந்தையிடத்தில் ஒரு நாள் இப்படி சொல்கிறார், தந்தையே பத்ரு போர் நடைபெற்ற அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த நாளில் தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் முனைப்போடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தந்தையாக இவங்களுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு நேராக ஒரு நாள் வந்தது. ஆனால் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய தந்தையாயிற்றே என்கிற பாசம் என்னை தடுத்தது என்று சொல்கிறார். யாராக இருந்தாலும், எந்த மனிதராக இருந்தாலும் அப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டால் மகன் நமக்கு உயிர்ப்பிச்சை அளித்தானே என்று மகனை பாராட்டுவார்கள் பெற்றோர்கள். அப்படி ஒரு வாய்ப்பை கிடைத்தும் என்னை விட்டாயே என்று நன்றி செலுத்துவார்கள். சிறிது கூட தயக்கம் இல்லாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்திய வாசகம், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் இஸ்லாத்தை விரும்புகிற ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஹராம் ஹலால்களை அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை பயந்து ஈமான் உறுதியோடு வாழுகிற ஒவ்வொரு இளைய தலைமுறையினருக்கும் இந்த அபூபக்கர் இந்த பதில் மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைய வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமாக சொன்னார்கள், மகனே அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்து உன்னுடைய தலை என்னுடைய வாளுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு என்னோடு நீ பேசியிருக்க மாட்டாய் என்றார்கள். மகன் என்றெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய மார்க்கம், எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய திருப்தி, எனக்கு தேவை சொர்க்கம். தந்தை மகன் மனைவி கணவன் தாய் தந்தை பாசம் நேசம் இவைகளெல்லாம் மார்க்கத்திலே கிடையாது, உண்டு. எப்பொழுது மார்க்கத்திற்கு எதிராக இல்லாத வரை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை இப்படித்தான் வளர்த்தினார்கள். லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி நீங்கள் உண்மை மூமினாக முடியாது. யார்
தன்னுடைய தாயை விட, தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய உறவினர்களை விட, உலகத்து மாந்தர்களை விட என்னை நேசிக்கவில்லையோ அவர்கள் உண்மை மூமின் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்வின் பல பாகங்களிலும், நம்முடைய குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக சைத்தானுடைய தூண்டுதலினால் பல பாகங்களிலும் ஈமானை சோதிக்கின்ற வகையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு நிகழ்ந்தால் நாமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பாசம் இரண்டாவது, அல்லாஹ் ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று, தாய் ஒன்று, தந்தை ஒன்று என்று வருவார்களே. ஆனால் ஒரு உண்மை இறை விசுவாசி அவனுடைய உள்ளத்தில் முதலிடம் கொடுக்க வேண்டிய தாய்க்கு அல்ல, பெற்று வளர்த்தி ஆளாக்கி இருந்தாலும் தந்தைக்கு அல்ல, நாம் பெற்று வளர்த்தி ஆளாக்குகிற நம்முடைய மகனுக்கும் அல்ல, நாம் நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும். அந்த ஒரு பாடத்தை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய வரலாறுகள் பெற்றோர்கள் தூண்டினார்கள் என்பதற்காக, உறவினர்கள் வலியுறுத்தினார்கள் என்பதற்காக, குடும்பத்துடைய கட்டுப்பாடு என்பதற்காக வேண்டி எவ்வளவோ பாவமான காரியங்களை செய்கிறவர்கள் இந்த மனித சமூகத்திலே உண்டு. உதாரணத்திற்கு வரதட்சணை சொல்லலாம். வரதட்சணை என்பது மிக பெரிய ஒரு கொடுமையான பாவம் என்பதை தெளிவாக தெரிந்தும் அது பெண் இனத்திற்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய கொடுமை என்பதை உணர்ந்தும் அதனுடைய விபரீதங்கள் பெண் இனத்தையே அழிக்கக்கூடிய வகையில் இந்த மனித சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது என்பதை தெரிந்தும் பெற்றோர்கள் சொன்னார்கள், குடும்பத்தார்கள் சொன்னார்கள், தாய் சொன்னார், தந்தை சொன்னார் என்பதற்காக வேண்டி பாவத்தை செய்கிற நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்பது சொல்கிறேன். நண்பர்களுக்காக வேண்டி, சமூகத்திற்காக வேண்டி, குடும்பத்திற்காக வேண்டி, பழக்க வழக்கத்திற்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமான, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுகின்ற எவ்வளவோ பாவமான காரியங்களை நாம் செய்கிறோம். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லாஹ்வுடைய தீன் என்று வந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வந்தால் அவருக்கு அதற்கு முன்னால் வேறு யாரும் அவருடைய கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்தாரா, அது சொர்க்கத்திற்குரிய வழியா, அதுதான் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 58வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதிக்கிறான், உண்மையான இறை விசுவாசிகள் யார் தெரியுமா, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் விரோதிகளாக இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தாயாக இருந்தாலும், தங்களுடைய தந்தையாக இருந்தாலும், தங்களுடைய மக்களாக இருந்தாலும், தங்களுடைய குடும்பத்தினர்களாக இருந்தாலும் அவர்களை அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகளாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரானவர்களாக இருந்தால், நரகத்திற்குரிய வழியை காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால், பாவம் செய்ய தூண்டக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விரும்புகிற இறை விசுவாசிகள் தாய், தந்தை, மகன், மக்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குறளை சொல்கிறான். லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் يُوَادُونَ مَنْ حَادَّ اللَّهَ وَرَسُولَهُ وَلَوْ كَانَ آبَاؤُهُمْ وَأَبْنَاؤُهُمْ أَوْ إِخْوَانُهُمْ أَوْ عَشِيرَتُهُمْ اللَّهُ
அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த இறை விசுவாசிகள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகளாக யாராவது திகழ்ந்து அது உங்களுடைய தாயாகவோ உங்களுடைய தந்தையாகவோ உங்களுடைய குடும்பத்தினர்களாகவோ யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் நேசிக்க கூடாது. அப்படி நேசிக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை முழுமையாக எழுதிவிட்டான். அல்லாஹ் சொல்கிறான் 58வது அத்தியாயத்தின் 22வது வசனம். ஆக பத்ர் போர், அந்த போர் என்பது அது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு போர் அல்ல, அது இறை நிராகரிப்புக்கும் ஏகத்துவத்திற்கும் நடந்த ஒரு போர். அந்த போரில் பெற்றோர்களுக்கு எதிராக மக்கள், நண்பர்களுக்கு எதிராக நண்பர்கள், நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக இன்னொரு உறவினர்கள், நெருங்கிய கோத்திரத்திற்கு எதிராக இன்னொரு கோத்திரத்தார்கள். அந்த வரிசையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெற்று வளர்த்தி ஆளாக்கிய மகன், தந்தையினுடைய சுபாவம் தெரிந்தும் தந்தையினுடைய பழக்க வழக்கம் தெரிந்தும் தந்தை ஒன்றை செய்தால் நேர்மையாக நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்தும் பத்ர் போர்க்களத்தில் எதிரியாக வந்தார். வாய்ப்பு கிடைத்ததை சொல்லி காண்பிக்கிறார். தந்தை திரும்ப இப்படி பதில் சொல்கிறார், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் உன்னை நான் இல்லாமல் ஆக்கியிருப்பேன். காரணம், எனக்கு மகன் பெரிதல்ல, எனக்கு மார்க்கம் தான் பெரிது என்று சொன்ன அந்த ஒரு சம்பவத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம் அது. இரண்டாவது, ஒட்டுமொத்த சஹாபாக்கள், ஒரு சஹாபாக்கள் கூட மீதம் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முதற்கொண்டு அடுத்த கட்டம் அவர்தானே. இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் புகழ் பாராட்டிய இரண்டாவது ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் முதற்கொண்டு என்றால் மீதமுள்ள சஹாபாக்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோரும் ஒரு கட்டத்தில் மிக பெரிய குழப்பத்திலே இருந்த நேரம். அன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் வந்திருக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவரை அல்லாஹ் வரவழைத்தது, வந்திருக்காவிட்டால் குழப்பம் நீடித்திருக்கும். மதீனா நகர் முழுக்கமே பற்றி எரிந்திருந்தாலும் அன்றைக்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சம்பவம் மதீனாவிலே நடந்ததன் பார்த்த சொல்லுங்கள். அந்த சம்பவம் என்ன சம்பவம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண சம்பவம். அல்லாஹ்வுடைய ரசூல் இதே போன்று புனிதமிக்க ஒரு ரமலானுடைய மாதத்தில் இத்திகாஃபில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். இந்த மாதத்துடைய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த மாதம் தான் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து திருக்குர்ஆனை சரிபார்க்கிற மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க போகிறார்கள் என்கிற முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து முஹம்மது திருக்குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு வருடமும் இதே போன்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருவார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 23 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்த சம்பவம், அதுவரை இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதுவார். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சரி செய்து சரிபார்த்து அவர் திரும்ப செல்வது வழக்கம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 23வது வருடத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 23வது நபித்துவ வருடத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் இதே ரமலானுடைய மாதத்திலே வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலே திருக்குர்ஆனை ஓதுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எழுதப்பட்ட வசனங்களை எல்லாம் ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதிய பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழக்கத்திற்கு மாற்றமாக இரண்டாவது ஒரு முறையும் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை ஓதினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு முறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதச் சொன்ன அந்த சம்பவத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவு செய்தார். இது வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு சம்பவம். நம்முடைய ஆயுள் காலம் முடிவடைய போகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வீட்டுக்கு சென்று அழைத்து சொன்னார்கள், மகளே, என்னுடைய ஆயுள் காலம் முடிய போகிறதாக நான் உணர்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இப்படி விவரித்தார்கள், ஒவ்வொரு வருடமும் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வந்தால் ஒரு முறை ஓதச் சொல்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த முறை இரண்டு முறை ஓதச் சொல்லியிருக்கிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பு. அதே போல அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன் நாஸ் யத்ஹுலூன ஃபீ லில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தயாரானார்கள் மரணத்திற்கு. இது அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஹம்மதே இறை தூதர் அவர்களே, உங்களுக்கு மிக விரைவில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறான். அந்த வெற்றிக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின்பால் வரப்போகிறார்கள். அப்படி வரும் பொழுது அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹுவை புகழுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த அத்தியாயம் இறங்கியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் லா ஹவ் அல்லாவிடத்திலே பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த அத்தியாயத்திற்கு பிறகு இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறேன் என்பது காபாவுடைய வெற்றி, மக்காமா நகரத்தினுடைய வெற்றி. அந்த வெற்றியை எதிர்பார்த்து அந்த வெற்றிக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவ போகிறார்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பு. ஏனென்றால் உலகமே எதிர்பார்த்திருந்தது, இந்த முஹம்மத் உண்மையில் இறை தூதராக இருந்தால் இந்த காபாவை, இந்த புனிதமிக்க மக்காவை அவர் வெற்றி கொள்ளட்டுமே, அவர் வெற்றி கொண்டால் அவர் உண்மையான இறை தூதர் என்பதை நாம் எல்லாம் ஒப்புக்கொள்வோம் என்று கோத்திரமாக, கிராமம் கிராமமாக, குடும்பம் குடும்பமாக எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண சம்பவத்தை நினைவுறுத்தினான். மரணிக்கப் போகிறார் என்பது தெளிவானது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு புனிதமிக்க மக்காவை அல்லாஹ் கை கொண்டு வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். எல்லோரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பணி முடிய போகிறது. மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத், அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீத்து லகும் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டார். என்னுடைய அருள், என்னுடைய ரஹமத், என்னுடைய கிருபை எல்லாம் உங்களின் மீது நான் பூரணமாக்கி விட்டேன் என்கிற ஆயத் அரஃபா பெருவெளியில் வைத்து இறங்கியது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று ஜிப்ரீலுடைய வருகை, இரண்டாவது மக்காவுடைய வெற்றி, மூன்றாவது அல்லாஹ்வுடைய ஆயத், மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. இனி நபிக்கு வேலை இல்லையே,
மார்க்கு முழுமை அடைந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா ஹஜ்ஜுடைய நாட்களில் அரஃபா பெருவழியில் இறங்கிய அந்த வசனத்திற்கு பிறகு ஊர் வந்தார்கள். சிறிய ஒரு தலைவலி ஏற்பட்டது. அத்தோடு நோயில் படுக்க படுக்கையாக இருந்தார்கள். அதிகமாக மக்களோடு தொடர்பில்லை. நாளுக்கு நாள் நோய் அதிகமானது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் திங்கட்கிழமை 63வது வயதில் ஒரு ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக இரண்டு சஹாபாக்களை அழைத்தார்கள். ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு தோழர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். என்னை மக்களிடத்தில் தூக்கிச் செல்லுங்கள், நான் மக்களிடத்தில் இறுதி உபதேசம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை தூக்கி வந்தார்கள். மக்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு பள்ளியை விட்டு நகராமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளுக்கு நாள் அந்த மக்களை சந்திக்க வருவதை தவிர்க்க அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய பதட்டத்திற்கு ஆளானார்கள். அன்சாரி தோழர்கள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தார்கள். முஹாஜிர்கள் எப்பொழுதும் தேம்பி தேம்பி சத்தம் போட்டு அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வரப்பட்டார். மக்கள் மன்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, நான் உங்கள் மத்தியில் ஏன் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றால் கணக்கு தீர்ப்பதற்காக என்றார். பழி தீர்ப்பதற்காக, சமாதானம் செய்து கொள்வதற்காக இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களை பார்த்து சொன்ன சம்பவம் புகாரில் இடம்பெறுகிறது. மக்களே, நான் 23 ஆண்டுகள் நபியாக உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். நான் யாரையாவது அடித்திருந்தால் என்னை திரும்ப அடித்துக் கொள்ளுங்கள். நான் யாரையாவது பேசியிருந்தாலோ, மனது நோகுமாறு ஏதாவது கடுஞ்சொல்லை பிரயோகத்தை பயன்படுத்தி இருந்தாலோ, திரும்ப இந்த முகமதையும் நீங்கள் பேசி திட்டி பழித்துக் கொள்ளுங்கள். நான் யாரிடமிருந்தால் என்றைக்காவது ஏதாவது தீனார்களையோ வெள்ளிகளையோ வாங்கியிருந்தால், தராமல் இருந்தால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி உபதேசம். அந்த மக்கள் எல்லாம் அழுதார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்ன, மரணம் வருவதற்கு முன்னால் மக்கள் மத்தியிலே சென்று சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு போதித்த அந்த ஒரு வேளையும் ரசூலுல்லாஹி செல்லவர்கள் செய்துவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள். அது அவருடைய கடைசி போக்கு. அதற்கு பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வரவே இல்லை, வருகிற வாய்ப்பும் கிடைக்கவில்லை. வீட்டிலே இருந்து கொண்டு தன்னுடைய மக்கள், தன்னுடைய மனைவி அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்தால் அவரோடு படைக்கு தளபதியாக அனுப்பிய உசாமா ஒரு முறை வந்தார், அவரோடு அப்துர் ரஹ்மான் அபூபக்கர் சித்திக் அவருடைய மகன் பிறவி தலைவினார், அவரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பேசிய வாசகங்கள் தான் ஹதீஸிலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் கடைசி பேச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடைசி பேச்சு மரண சாசனம் என்று சொல்லலாம். அந்த மரண வசியத் மக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தது, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். தொழுகைதான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிற மிகப்பெரிய வணக்க வழிபாடாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள், நான் மரணித்தால் அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, அல்லாஹுவே என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக நீ ஆக்காதே. அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வதனை யுபர், அல்லாஹுவே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே.
لا تجعل قبر عيدا اللهم لا تجعل قبر عيدا ينودي قبر ينريكم بلا கோலம் கொண்டாடப்படாத கபராக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் லஅன அல்லாஹ் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர் அன்பியாயிகும் மசாஜித் யஹூதிகளையும் நசாரக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக காரணம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் நல்லவர்கள் மரணித்தால் மரணித்த இடத்தை அவர்கள் அடக்கிய பிறகு அந்த இடத்தை வணக்க ஸ்தலமாக மாற்றுவார்கள் அப்படி يا الله என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தனக்கு முன்னால் வாழ்ந்த இறை நேசர்கள் நபிமார்களுடைய நிலைமைகளை எல்லாம் அறிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் பௌலகத்திலே அனுப்பப்பட்ட இறை தூதராக இருந்தும் அவருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் அவர்களை வழிபாட்டுக்குரிய மக்களாக மாற்றினார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் இறுதி நபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்த ஒரு இறுதி நபி அவருக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்ட அவர் மரணித்த பிறகு உலகத்திலே இருந்து பிரிந்த பிறகு அவரை மக்கள் வணங்குகிற காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ்விடத்திலே செய்த மிகப்பெரிய ஒரு துஆ அல்லாஹ்வே என்னை மக்கள் வணங்க கூடாது நான் அல்ல ரப் ரப்பு என்பவன் நீ என்னை வணங்கி அடக்க ஸ்தலத்தில் என்னிடத்தில் வந்து மக்கள் பிரார்த்தனை செய்ய கூடாது பிரார்த்தனைக்கு தகுதி படைத்தவன் நீ என்னுடைய என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக ஆக்க கூடாது விழா கோலம் கொண்டாடப்படுகிற தினம் பெருநாளுடைய தினமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹுவே உன்னுடைய ஆலயத்தில் தான் மக்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தொழுகை நடத்த வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்னுடைய கபிரில் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்த ஒரே காரணத்தினால்தான் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு இன்று வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பாதுகாத்து வருகிறான் அது மிகப்பெரிய ஒரு உதாரணம் இல்லை என்றால் அல்லாஹ்வை வணங்குகிற மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த பூமியில் ஆளே இருக்காது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் வணங்க ஆரம்பித்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் காப்பாற்றினார் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கடைசி நேரத்தில் மக்களுக்கு நிறைய வசியத்தை செய்தார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொன்னால் என்னால் அதை மாற்றி அமைக்க முடியாது நீங்கள் உங்களையே நரகத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுபோக அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி கடைசியாக செய்த ஒரு துவா அத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயிர் பிரிந்தது புகாரியிலே பார்க்கிறோம் ரப்பி அக்ஃபிர்லி அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாஹ்வே அல்லாஹ்வே மறுமை நாளில் நல்லவர்களோடு என்னை எழுப்பியா அல்லாஹ் மறுமை நாளில் நல்லவர்களோடு என்னை எழுப்பியா அல்லாஹ் உன்னதமானவர்களோடு என்னை சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்து யாருடைய கடைசி வார்த்தை அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை ஏற்றவாறு அவரும் அந்த திருக்களிமாவை சொல்லி இந்த துனியாவில் இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் நிச்சயித்த நாளும் வருடமும் தேதியும் கிழமையும் வந்தால் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் என்கிற
அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவிலே விழுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார். இந்த மரண சம்பவம் முதற்கட்டமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் தான் தெரியும். காரணம், ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்தது. அவருடைய வீட்டில் வைத்து யாருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு வர அனுமதி இல்லை. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்பத்திலேயே தன்னுடைய குதுபா உரையில் மக்களை சந்தித்து பேசும் பொழுது யாரும் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது, வழிகளை எல்லாம் அடைத்து விடுங்கள் என்று சென்று விடாமல் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அனுமதி பெற்று அலி ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு பேரும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே விசேஷ அனுமதியை பெற்று அவரை பார்த்து திரும்ப வரும் பொழுது மக்கள் எல்லாம் கூட்டமாக சென்று அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள், ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை பார்க்க வரமாட்டேன் என்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலும் மக்கள் கூட்டமாக சென்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினடி நன்றாக இருக்கிறார். தகவல் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் என்று. இருந்தாலும் அந்த செய்தி எந்த சஹாபாக்களாலும் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமை காரணம் அவர்களால் நம்ப முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அடக்கி வந்த பிறகு மக்களிடத்தில் அவர் ஒரு உரையில் சொல்கிறார்கள், நான் மரணித்து, அபூபக்கர் மரணித்து, உஸ்மான் மரணித்து, அலி அவர்கள் மரணித்து, நாம் எல்லாம் மரணித்த பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக மரணிப்பார்கள் என்று நாங்கள் எல்லாம் நம்பினோம். ஆனால் நம்மை விட்டுவிட்டு நமக்கு முன்னால் மரணிப்பார் செல்வோம் என்பதை என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நயவஞ்சகர்கள் திட்டமிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று வதந்தியை கிளம்புகிறார்கள். நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரசூல் வருவார். இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை அமர வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய எதிர்பார்த்து குறிப்பிட்ட ஒரு மலைக்கு சென்ற பொழுது மூசா இறந்து விட்டார் என்று எப்படி யூதர்கள் திட்டம் போட்டு பிரச்சாரம் செய்தார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் இறந்து விட்டார்கள் என்ற பொய் பிரச்சாரம் மதீனா முழுக்க செய்யப்படுகிறது. யாரும் அதை நம்ப வேண்டாம் என்கிற பொது அறிவிப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கையில் வாளோடு வெளியூருக்கு சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் கிடைத்தது, இந்த சம்பவம் கொடூரமான ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து போய்விட்டார். காட்டு தீயை போல செய்தி, உலகமே எதிர்பார்க்கிற ஒரு செய்தி, மக்கள் எல்லாம் மதீனாவான நகரம் முழுக்க மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிற ஒரு செய்தி. ஒரு சஹாபாக்கள் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மையில் மரண விட்டார், நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று எண்ணுவதற்கு மனமில்லாத சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும். காரணம் என்ன, உயிரை விட நேசித்தார்கள்,
ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்காவிட்டாலும் துடியாய் துடிப்பார்கள். 24 மணி நேரம் அந்த சஹாபாக்களுக்கு இருக்கிற ஒரே கவலை அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். நமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். மதீனாவில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோமோ இதே போன்று மறுமையில் சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்க வேண்டும். நபிமார்கள் ஒரு இடத்திலும் நாம் ஒரு இடத்திலும் இருந்து சொர்க்கத்தில் கூட பிரிந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறவர்கள் அந்த சஹாபாக்கள். எப்படி அவர்களால் தாங்க முடியும்? செய்தியை கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் என்பார் சொர்க்கத்திலே. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆயிஷாவே அல்லாஹ் தூதரிடத்தில் சலாம் சொல்லுங்கள், அவருடைய தோழர் வந்திருக்கிறேன் என்று. அனுமதி கொடுக்கப்பட்டால் நான் உள்ளே வருவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில், இனி உங்களுடைய தோழர் உங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் அவர் மரணித்து விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு உறுதி படைத்தவர் என்று பாருங்கள். ஊரே இனி உலகமே என்று சொல்லலாம், எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கவில்லை, அவர் இனியும் வருவார், அவர் ஒரு மயக்கத்தில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் என்று எல்லோரும் நம்பி இருக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார் என்றால் கொன்று விடுவேன் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிற நேரம் நேராக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைத்திருந்த அந்த துணியை அகற்றி முகத்தில் அழகாக முத்தமிட்டு எவ்வளவு பெரிய ஒரு நெஞ்சுறுதி மிக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்கள், தனக்கு தாங்க முடியாத ஒரு துயர சம்பவமாக இருந்தாலும் மக்கள் எல்லாம் வெளியில் ஒரு விபரீதமான முடிவுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை உஷார்படுத்தி உள்ளத்தை பக்குவப்படுத்தி அந்த இடத்தில் அவர் சொன்ன வாசகம் யார சூழல்லா நெத்தியில் முத்தமிட்டு யார சூழல்லா உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் நறுமணம் கவனம் இருந்தீர்களோ அதே போல நீங்கள் மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். சொல்லிவிட்டு முகத்தை மூடி வெளியே வந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் அவர்களை அமருங்கள், உமர் அவர்களை அமருங்கள், உமர் அவர்களை அமருங்கள். உமர் அவர்கள் அமர்ந்தார்கள். என்னதான் இருந்தாலும் ஒரு மூத்தவர் அபூபக்கர் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன், அவருடைய மனசு நோகுமாறு பேசிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்காக வேண்டி நீங்கள் மன்னிக்க கூடாதா என்று முன்னிலைப்படுத்தி ஒரு வயது முதிர்ந்த ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு நபித்தோழர், அவர் சொன்னவுடன் உமர் அவர்கள் அமர்ந்தார். எல்லா மக்களையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டினார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு விஷயத்தை, மக்கள் எல்லாம் நம்ப மறுத்த ஒரு விஷயத்தை, மக்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயத்தை தன்னுடைய கருத்தை கொண்டு மக்களுக்கு நினைவுறுத்தாமல் அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் கட்டுப்படுகிற ஒரு கூட்டம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ஆயத்திற்கு நேர்மாறாக எதிராகவோ என்றைக்குமே இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொன்னால் அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய வெறுப்பெல்லாம் தூக்கி வீசி அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்பதை உணர்ந்து அந்த மக்கள் மத்தியில் அவர் ஆற்றிய உரை புகாரி என்கிற நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த மக்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய வாசகம், மன் கான ய அபுது முஹம்மதன், நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் முஹம்மதை வழிபடுகிற மக்கள்
இங்கே யாராவது இருந்தால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிற மக்கள் இங்கே யாராவது இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஇன்ன முஹம்மதன் கதுமான் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். ஒரே அறிவிப்பு, ஒரு அறிவிப்பு. அறிவிப்புக்கு முன்னால் அவர் பயன்படுத்திய வாசகம், நீங்கள் அல்லாஹுவை வணங்குகிற மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்குத்தான் மரணம் கிடையாது. நீங்கள் முஹம்மதை வணங்குகிற மக்களாக இருந்தால் முஹம்மது வணக்கத்திற்குரியவர் அல்ல, முஹம்மது மரணித்து விட்டார். மேலும் தொடர்ந்து சொல்கிறார், ஒமன் கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குகிற மக்கள் இங்கே யாராவது உண்டுமானால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் மரணிக்காதவன். இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை எடுத்துச் சொல்லி அதே இடத்தில் உடனடியாக 39வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தை மக்கள் மன்றத்தில் ஓதி காட்டினார்கள். இன்னக்க மையுதுன் வ இன்னகும் மையுதூன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்கிற ஆயத்து உங்களுக்கு நினைவில்லையா? ஞாபகப்படுத்தினார்கள் அந்த மக்களுக்கு. ஐயோ மக்கமத்திலக்கும் தீனக்கும் வாத்திமம் அழைக்கும் நேமத்தி வரலீத்திலக்கும் இஸ்லாமத்தினா, எந்த மார்க்கம் முழுமை அடைந்ததாக தூதரின் மூலம் அல்லாஹ் சொன்னானோ அந்த மார்க்கத்தினுடைய வேத வரி அந்த மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள், நபியே நீங்களும் ஒரு கட்டத்தில் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்பதை ஓதி தொடர்ந்து அந்த மக்களுக்கு 3வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தை தொடர்ந்து ஓதி காட்டினார்கள். வமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலே தவிர வேறொன்றும் கிடையாது. கத் காலத்து மின் கபிலிகி ருசுல், இந்த தூதர் கொன்று கொல்லப்பட்டு விட்டாலோ, இந்த தூதர் இறந்து போய் விட்டாலோ நீங்கள் என்ன அஃபயின் அவ் குத்திலன் கலபுத்தும் காபிக்கும், இவர் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேறென்றும் கிடையாது. இவர் ஒரு மஹம்மத், இவருக்கு முன்னால் நிறைய ரசூல்மார்கள் தூதர்மார்கள் வந்து போனார்கள். அதே போல ஒரு தூதர் இவர், இவர் இறந்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் என்ன இந்த மார்க்கத்தை விட்டு புறன் தடம் புரண்டு சென்று விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிற இந்த ஆயத்தை ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்பொழுதுதான் அந்த ஆயத் எங்களுக்கு மதீனாவில் இறங்கியதை போல் இருந்தது. நாங்கள் எல்லாம் அந்த ஆயத்தை மறந்தவர்களாக இருந்தோம் என்று சொல்லி உமர் அவர்கள் மயக்கம் ஊற்றி கீழே விழுந்தார். அபூபக்கர் உமர் அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை ஒரு மனிதன் நிராகரித்தாலும் அவனை எதிர்த்து நான் போர் செய்வேன். எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை குறித்து, எங்கெல்லாம் அல்லாஹ் நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், எங்கெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை வலியுறுத்தி சொல்கிறான், அது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாற்றப்பட்ட சட்டமே கிடையாது. ஒட்டகத்தினுடைய ஒரு சாட்டையை ஒரு மனிதன் ஜக்காத்தாக கொடுக்க மறுத்தாலும் அவனை எதிர்த்து நான் போர் செய்வேன் என்றார்கள். அவருடைய நெஞ்சுறுதியை பார்த்து உமர் அவர்கள் அடங்கி போனார்கள் என்று ஹதீஸுகளே பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே என்று சொல்லப்படுகிற ஒரு படுபாவி, நானும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அவனும் தன்னை நபி என்று மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தி ஒரு புறம் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதெல்லாம் ஆட்களை அனுப்பி அவனை பிடித்து வர சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தப்பித்து தப்பித்து ஒளிந்தோடி ஒளிந்தோடி நாடு கடத்தப்பட்டு அங்குமிங்குமாக ஓடி ஓடி வாழ்ந்த முசைலமா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு வந்தான் சமூகத்திற்கு.
நானும் அல்லாஹ்வுடைய ரசூல். குரைஷி கோத்திரத்தில் நானும் ஒரு நபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கின முஸைலமா. எந்த அளவுக்கு என்றால், அவன் நபி என்பதை ஒப்புக்கொள்கிற மக்கள் 40,000 பேர். ஒரு ஊரையே தன் கைவசம் வைத்திருந்தான். எனக்கு வகி வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருக்குறானுடைய வசனங்களை பயிர்த்தெடுத்து அவனும் ஒரு சில மாற்றங்களை செய்து மக்கள் மத்தியிலே நானும் ஒரு இறைத்துவர் என்று பேசி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கினான். அந்த குழப்பம் நீடித்தது. எல்லா இடங்களிலும் சமாதான முயற்சியை மேற்கொண்டார். காலில் வணிந்தவர்களுடைய தலைமையில் பெரிய ஒரு படையை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி எந்த வகையிலும் அவனை விட்டு வைக்க கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்தார். அதிகமான சஹாபாக்கள் அதில் பங்கெடுத்தார்கள். 700 சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை அதற்காக வேண்டிய அந்த போரிலே உயிரை நீத்து சஹீதானார்கள். ஆனால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் உண்டு. அதில் உங்களுக்கு தெரியும், வக்சி என்கிற ஒரு அடிமை, அபு சுபியானுடைய அடிமை, ஹிந்தாவுடைய அடிமை, பத்ரு போரில் தோற்று போனவர்கள் மூர்க்கத்தனமாக உஹது போரில் எப்படியாவது அல்லாஹ்வுடைய ரசூலையும் சஹாபாக்களையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி வந்தவர்கள். உஹது போர்க்களத்தில் வக்சிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படியாகினும் உன்னுடைய குறி அவர்களை கொள்ள வேண்டும், அது உன்னுடைய டியூட்டி. கடுமையான பயிற்சி, இரவு பகலாக எடுத்து உஹது போர்க்களத்தில் ஹம்சா அவர்களை கொன்றான். ஹம்சா அவர்களுடைய கொலை சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் போர் முடிந்து எல்லோரும் எதிரிகள் சென்ற பிறகு ஒவ்வொரு மக்களையும் பார்த்து 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 வருகிற பொழுது முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் உடலை பார்த்து காரணம் இந்த வக்சியால் கொல்லப்பட்டு ஹிந்தா என்கிற பெண்மணி உடல் உறுப்புகளை எல்லாம் சிதைத்து காதுகளை மூக்குகளை கண்களை எல்லாம் தோண்டி கோரமாக இருந்து கிடக்கிறார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள். மக்காவுடைய வெற்றி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உஹது போருக்கு பிறகு கொடூரமாக கொல்லப்பட்ட எதிரிகளை எல்லாம் சஹாபாக்கள் உன்னிப்பாக பார்த்து வந்தார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவும் பொழுது இந்த வக்சீம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வேண்டும் என்று விரும்பினாராம். சஹாபாக்குடைய கண்களை விட்டு மறைந்து வாழ்ந்திருந்தார். அபூ சுபியானுடைய மனைவி ஹிந்தா, அவருடைய அடிமை இந்த வக்சி இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கா வெற்றிக்கு பிறகு தழுவினார். முகத்தை மறைத்துக் கொண்டு கூட்டத்திற்கு மத்தியில் யாருக்கும் தெரியாமல் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அருகிலே வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் நான் இஸ்லாத்தை தழுவினேன் என்றார்கள். இஸ்லாத்தை தழுவினால் ஒன்றும் செய்ய முடியாது. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள் இவர் வக்சி, முகத்தினுடைய துணியை அகற்றுகிறார் பார்த்தார் வக்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வையே ஒப்புக்கொண்ட பிறகு இணை வைத்த நிலையில் இருந்து மீண்ட பிறகு ஏகத்துவம் என்று சொல்லி தௌஹீதான பிறகு தௌஹீத் சகோதரனான பிறகு என்னதான் செய்ய முடியும்? அல்லாஹ்வே எல்லா பாவங்களையும் மன்னித்தால் மன்னிக்க முடியாத மன்னிக்க கூடாது என்று சொல்வதற்கு நாம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வச்சியே இஸ்லாத்தை தழுவியது இருக்கட்டும், என்னுடைய தோழர் ஹம்சாவை எப்படி கொண்டு சொல்லுங்கள் என்றார். நடந்த சம்பவத்தை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னால் தாங்க முடியவில்லை, நீங்கள் முடிந்த வரை என் கண் முன்னால் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். என் கண் முன்னால் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னுடைய சகோதரன், நீங்கள் என் கண் முன்னால் நடமாடும் பொழுது
எனக்கு என்னுடைய அம்சாவுடைய ஞாபகம் வருகிறது. என் கண் முன்னால் நடமாடாதீர்கள், நீங்கள் என்னுடைய முடிந்தவரை என்னுடைய கண் எதிரே வராதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது பக்ஷிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. என்னதான் இருந்தாலும் ஒரு மக்கத்து பெருவிதியில் நம்மோடு வாழ்ந்த நமக்கு பல உபகாரங்களை செய்த அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்சாவை இப்படி நாம் கொன்றுவிட்டோமே, அதற்கு ஏதாவது ஒரு பழிக்கு பழி, ஒரு சரியான ஒரு பரிகாரம் இந்த இஸ்ராத்தில் இருக்கிற நாம் செய்தே ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த வக்சிக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த முசைலமா கிடைத்தான். காலித் பின் வலீதுடைய படையில் அந்த வக்சி இருந்தார். ஒரே குறிக்கோள், முசைலமாவை கொல்லாமல் இந்த இடத்தில் இருந்து நகரக்கூடாது, அவர்களை கொன்று ஒரு பழிக்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அந்த கரை நீக்கப்பட வேண்டும், இஸ்ராத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் நான் செலுத்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டத்தில் புகுந்து குறிவைத்து முசைலமாவையே பின்தொடர்ந்து சென்று முசைலமாவை தாக்கி அவருடைய உயிரை கொண்டு பறித்தார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் முசைலமாவை எதிர்த்து நடத்தப்பட்ட போரில் இருக்கிறது. அது அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கும் அபூபக்கர் சித்திக் அவருடைய மரணத்திற்கும் இருக்கிற ஒரு யதார்த்த சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் பொழுது வயது 63, இந்த தோழரும் மரணிக்கும் பொழுது வயது 63. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது திங்கட்கிழமை, இந்த தோழர் மரணித்ததும் திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் அடக்கப்பட்டது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில். மரண நேரத்தில், மரணம் சக்கராத்துடைய நேரத்தில் தனது மகள் ஆயிஷாவை அழைத்து இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? மகளே, அல்லாஹ்வுடைய ரசூலை எத்துணை துணி கொண்டு அடக்கினீர்கள்? தந்தையே, 3 துணி உண்டு. நம்முடைய வீட்டில் எனக்கு கபடாக எத்துணை துணி உண்டு? 2 துணி உண்டு. அப்படியானால் 1 துணி காசு கொடுத்து வாங்கி வாருங்கள், 3 துணியோடு என்னை நீங்கள் அடக்குங்கள், கவனம் செய்யுங்கள். தந்தையே, 3 துணியும் காசு கொடுத்து வாங்கி புது துணியோடு உங்களை நாங்கள் கவனம் செய்யட்டுமா? புதுத்துணி உயிரோடு உள்ளவர்கள் ஆணையட்டும், மரணிக்கக்கூடியவர்களுக்கு புது துணி எதற்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கிழமை மகளை மரணித்தார்? திங்கட்கிழமை. அல்லாஹ்வே, எனக்கும் திங்கட்கிழமையை மரணத்தை தாயா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் அவருடைய துவா, மகளே, நான் மரணித்தால் என்னுடைய தோழரும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்முடைய வீட்டில் அடக்கப்பட்டிருக்கிறாரே, அதற்கு பக்கத்தில் தான் என்னை நீங்கள் அடக்க வேண்டும். உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் தந்தையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 63வது வயதில் திங்கட்கிழமை மறைவுக்கு பிறகு மரணித்தார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்திலே கொண்டு போய் ஆயிஷா வீட்டில் அடக்கம் செய்தார். அன்பான சொல்களே, அல்லாஹ் திருக்குறானில் சஹாபாக்களை குறித்து நிறைய சிறப்பித்து நிறைய வசனங்களை சொல்கிறான். சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் இமாம்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டு பாதுகாத்து நம்முடைய கையிலே தந்திருக்கிறார்கள். இந்த உரையெல்லாம் எதற்காக வேண்டிய என்றால், ஒரு உருக்கத்திற்காக வேண்டியோ, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எப்படியோ நேரம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்ல. இவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினைகளை திரும்ப திரும்ப நாம் அசைப்போட்டு பார்த்து ஏதாவது ஒரு படிப்பனையாவது நம்முடைய வாழ்விலை நாம் பின்பற்ற வேண்டும். நமக்கெல்லாம் கண்டிப்பாக சொர்க்கம் தேவை. நமக்கு நரகத்துடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்க ஆற்றலோ சக்தியோ நமக்கு கிடையாது. அது அப்படிப்பட்ட நெருப்பு, அல்லாஹ்வுடைய நெருப்பு. அந்த நெருப்பு அதை தாங்குகிற சக்தி நமக்கு கிடையாது. ஏ ஐயுகல்லதீன ஆமனுக்கும் அன்புசக்கும்
வாழ்விலைக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த சமூகத்திற்கு இன்னொரு அபூபக்கர் வர முடியாது. இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் இன்னொரு அபூபக்கரை நீங்கள் பார்க்க முடியாது. நம்மில் யாராவது ஒருவர் அபூபக்கரை போல் இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த, அவருடைய வாழ்க்கையில் நடந்தேறிய தியாகங்கள், பெருந்தன்மை, அவருடைய மார்க்கத்தினுடைய பற்று, அவருடைய பேருதலான வாழ்வு, அவருடைய தர்ம சிந்தனை, இவைகளையெல்லாம் நாம் இந்த பயானின் மூலம் கேள்விப்பட்டிருப்போம். எதையாவது ஒன்றையாவது வாழ்வில், இந்த ஒரு சகாபாக்களுடைய, இந்த ஒரு சகாபியுடைய வாழ்வினுடைய சம்பவத்தை நம்முடைய குடும்பத்தில் நாம் பின்பற்ற வேண்டும். நமக்கு பிறக்க போகிற மக்களுக்கு அபூபக்கர் என்ற அழகான பெயரை வைத்து, அவரை நினைவு கூறுகிற ஒரு பெயரை வைத்து நம்முடைய மக்களுக்கு அவரை நம்முடைய குடும்பத்தில் நினைவு கூற வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அடுத்து சிறப்பான ஒரு நபித்தோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.